हाई फ्रेंड्स इप्पो नम्म वंदु एन्ना पाक्कपोरो अप्पडीना नम्म वंदु एक्सोटिक बर्ड्स ओड रिंग लेग्ल इरुक्क रिंग पत्ति पाक्कपोरो नरैय पेरुक्कु अंद लेग्ल इरुक्क रिंग पत्ति तेरियादु सो अंद रिंग वंदु फर्स्ट एदुक्कु पोडुरांग अप्पडीना उंगा बर्ड नु सोल्लि अदै ऐडेंटिफाई पण्रदुक्कु प्लस वंदु अदु नींग वंदु इप्पो 5 टू 6 बर्ड्स वच्चिरुंदींगना उंगलुक्कु ऐडेंटिफाई पण्ण मुडियल अप्पडीना अदोड रिंग वच्चि नींग रिंग ऐडि वच्चि नींग ऐडेंटिफाई पण्णिक्कलाम अंद रिंग ऐडियिल वंदु நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட நேம் வச்சு இல்லை அந்த பேர்டோட நேம் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த பேர்டு வந்து இப்போ மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இப்போது வேறு எங்கேயோ போயிடுச்சு உங்கள் பேர்டு அதுக்கப்புறம் கிடைக்குது அப்படின்னா அதோட லெக்கில் இருக்க அந்த ரிங்கை செக் பண்ணி நீங்கள் இது என்னோடய பேர்டு தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த பேர்ட்ஸோட ரிங் வந்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த பேர்ட்ஸோட ரிங்கில் வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பேர்ட்ஸோட ரிங்கில் வந்து ஒன்று வந்து கட் ரிங், அப்புறம் வந்து க்ளோஸ் ரிங்னு சொல்லியிருக்கு. கட் ரிங் க்ளோஸ் ரிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா க்ளோஸ் ரிங் வந்து க்ளோஸ்டாக இருக்கும், ஸோ அதில் எங்கேயுமே கட் இருக்காது. அது சிக் வந்து பார்ன் ஆனோடனே தான் உங்களால் அதை வந்து போட முடியும். அதுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது, அது வந்து அதோட லெக்லேயே தான் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ஸோ கட்ரிங் பார்த்தீங்கன்னா கட்ரிங் வந்து எப்படி இருக்குன்னா கட்டாகி இருக்கும். ஸோ அதை நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வேறு பேர்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பேர்டுக்கும் போட்டுக்கலாம். ஸோ அதனால் அது வந்து கட்ரிங்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எப்படி என்ன ரிங் இருக்கிறது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரிங் இருக்கிறது பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பெட்டர். பிகாஸ் க்ளோஸ்டு இப்போ கட்ரிங் வித் டிஎன்ஏவோட கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கட்ரிங்கில் வந்து நீங்கள் அதில் வந்து இப்போ நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து வேறு பேர்டு கூட அவங்க டிஎன்ஏ எடுத்துருக்கலாம். ஸோ அந்த ரிங்கு வச்சு தான் நம்ம வந்து டிஎன்ஏ வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ அது வேறு பேர்டு கூட எடுத்துருக்கலாம். ஸோ அதுலேருந்து ஓப்பன் பண்ணி எடுத்து இதில் போட்டு உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து அது கட்ரிங் வந்து அவ்வளோவா ஒரு நல்ல பர்ச்சேஸ் கிடையாது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளோஸ் ரிங்காக வாங்குறது வந்து உங்களுக்கு வந்து அது பெட்டராக இருக்கும். ஸோ க்ளோஸ் ரிங்னால் அது வந்து கழட்ட முடியாது. ஸோ நீங்கள் டிஎன்ஏவோட தைரியமாக அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கட்ரிங் க்ளோஸ் ரிங்கோட இமேஜஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் வீடியோவில், நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் எதுவும் பேர்ட்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் ரிங்காக வாங்குறது நல்லது. ஸோ கட்ரிங் வந்து எப்போ யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்ரிங்கு உங்களோட பேர்ட்ஸு இப்போ அது உங்களோட பேர்டு நீங்கள் அதை ஃப்யூச்சரில் சேல் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ கட்ரிங்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரிங்கே இல்லாமல் கூட விடலாம், உங்களோட விருப்பம் தான் அது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கட்ரிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பேர்டுன்றப்ப. இப்போ இன்னொருத்தவங்ககிட்டருந்து பேர்டு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, வேறு ஒரு சிலர்கிட்டருந்து வாங்கும்போது அந்த பேர்டு வந்து அதோட ரிங் வந்து க்ளோஸ் ரிங்காக இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர். ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ் ரிங்காக பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ எங்ககிட்ட இருக்க இந்த பேர்டோட ரிங்கை பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ரிங் தான், நீங்கள் நல்லா பார்க்க முடியும், கட் ரிங் கிடையாது. ஸோ நாங்கள் வச்சுருக்க பேர்ட்ஸில் கண்டிப்பாக வந்து க்ளோஸ்டு ரிங் தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் க்ளோஸ் ரிங்காக வாங்கி யூஸ் பண்ணுற வச்சுக்கிறது உங்களுக்கு அது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ.